வணக்கம். சட்டம் ஒன்றிலான முக்கிய தகவல். டாஸ்மார்க் கடைகள் திறக்கப்படும் நேரங்கள் குறைக்கப்பட்டுள்ளது. எந்தெந்த மாவட்டங்கள் டாஸ்மார்க் கடைகள் நேரங்கள் குறைக்கப்பட்டிருக்க எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்த்தலாம். மறக்காம ஸ்கிப் பண்ண பாருங்க. உங்களுக்கு இதே போன்ற முக்கியமான தகவல் உடனுக்குடன் தேவை அப்படின்னா நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, அப்பதான் நான் டெலிவரி பண்ண வீடியோ உங்களுக்காக சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ரீசெண்டா தமிழ்நாட்டில் நேற்று ஒரே நாள் கொரோனா பாதிப்பு கண்டறியும் போது 1956 பேர் நமக்கு கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருங்க. நேற்று மீண்டும் ஒரு நாள் கொரோனா பாதிப்பு சற்றே குறைந்துள்ளது. நேற்று ஒரே நாளில் தமிழகத்தில் 160,229 மாறி பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சென்னையில் மட்டும் 187 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். நேற்று முன்தினம் சென்னையில் கொரோனா பாதிப்பு 181 இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதே போல் இப்போ ரீசெண்டாக பார்க்கும்போது ஒரு ஒரு மாவட்டங்களில் கொரோனா பாதிப்பு அதிகமாக இருக்கிறதுனால கடைகள் திறக்கப்படும் நேரங்கள் மாற்றப்பட்டிருங்க. கடைகள் திறக்கப்படும் நேரங்கள் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரைக்கும் நமக்கு கடைகள் திறக்கப்படும் நேரங்கள் மாற்றப்பட்டிருங்க. அதே போல் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க் கடையில் கோடிக்கணக்கான வருமானம் வரும்போது அந்த இடத்துல வந்து நமக்கு அதிகமான மக்கள் கூடுவதுனால கொரோனா பாதிப்பு அங்கே அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா டாஸ்மார்க் கடைகள் வந்து ஒரு ஒரு மாவட்ட வாரியாக டாஸ்மார்க் கடைகள் திறக்கப்படும் நேரங்கள் குறைக்கப்பட்டிருங்க. அதே போல அந்த டாஸ்மார்க் கடைகள் என்ன நேரம் முதல் எந்த நேரங்கள் திறக்கப்பட்டிருக்கு அப்படின்றத கட்டாயம் இப்போ நம்ம பார்த்தலாம். அதன்படி பார்க்கும்போது ஏற்கனவே தமிழகத்தில் திருப்பூர், நாகை, கோவை ஆகிய மாவட்டங்களில் கொரோனா கட்டுப்பாடுகளை மாவட்ட நிர்வாகங்கள் அறிவித்துள்ள நிலையில் நேற்று நாமக்கல் மற்றும் பேரூராட்சிகளின் சில பகுதியில் கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டன. அதே போல சேலத்தில் சில கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இப்போ நம்மளுக்கு சேலத்தில் வந்து நமக்கு டாஸ்மார்க் கடைகள் திறக்கப்படும் நேரங்கள் மாற்றப்பட்டிருக்குங்க. அது என்ன இந்நிலையில் கட்டுப்பாடுகளுடன் கூடிய ஒரு பகுதியில் சேலம் மாநகராட்சி எல்லைக்கு உட்பட டாஸ்மார்க் கடையில் மாலை 6 மணி வரை மட்டுமே செயல்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதாவது டாஸ்மார்க் கடைகள் வந்து மாலை 6 மணி வரை மட்டுமே நமக்கு செயல்பட அனுமதி, அதாவது காலைல 10 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை மட்டுமே செயல்பட அனுமதி வழங்கப்பட்டது அப்படின்னா இப்போ ரீசெண்டாக சேலம் மாவட்ட ஆட்சியர் ஒரு புதிய அறிவிப்பிட்டுருங்க. அதன்படி பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக நமக்கு எந்தெந்த மாவட்டங்கள் டாஸ்மார்க் கடைகள் நேரங்கள் மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னா திருப்பூரில் மாற்றப்பட்டிருக்காங்க, நாகையில் மாற்றப்பட்டிருக்காங்க, கோவை, திருப்பூர், நாகை, கோவை இந்த மாதிரி மாவட்டங்கள் நம்மளுக்கு கொரோனா பாதிப்பு அங்கே அதிகமாக இருக்கிறதுனால நேரங்கள் மாற்றப்பட்டிருங்க. அதே போல் நாமக்கல், பெரம்பலூர் இந்த மாதிரி இடங்கள்லாம் நம்மளுக்கு மாற்றப்பட்டிருங்க. இப்போ ரீசெண்டாக இப்போது சேலத்தில் வந்து நமக்கு நேரங்கள் மாற்றப்பட்டிருக்கனால ஒரு புதிய அறிவிப்பில் இருக்காங்க. நன்றி, வணக்கம்.